நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாடும் வேளையில் நாட்டின் பாரம்பரிய கலை சின்னமாகவும் நம் முன்னோர்களின் கட்டட கலை சிறப்புகளை பறைசாற்றும் வகையிலும் மதுரை திருமலை நாயக்கர் மகால் அமைந்துள்ளது. மதுரை மாநகரில் முதன்மையான மீனாட்சியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக புகழ்மிக்க மற்றொரு இடமாக மதுரை திருமலை நாயக்கர் மகால் விளங்குகிறது. அன்றைய காலத்தில் மதுரை நகரம் முழுவதும் பல்வேறு கலைநயம் மிக்க கட்டடங்களை கட்டிய நிலையில் திருமலை நாயக்கரின் வசிப்பிடமாகவும் செயல்பட்ட இந்த அரண்மனையை திருமலை நாயக்கர் 17ஆம் நூற்றாண்டில் நிறுவினார். 1629 முதல் 1636ஆம் ஆண்டு வரை இந்த அரண்மனையின் கட்டிட வேலைப்பாடுகள் நடைபெற்றது. கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மைக்காக சுண்ணாம்பு, தன்றிக்காய், வெல்லம், கடுக்காய், நெல்லிக்காய் கலந்த கலவையை மேல் பூசாக அரண்மனை எங்கும் பூசியுள்ளனர். இந்த அரண்மனையில் மொத்தமாக 48 அடி உயரமும் 12 அடி அகலமும் கொண்டு 248 தூண்கள் உள்ளன. தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது தற்பொழுது தமிழ்நாடு தொல்பொருள் துறையின் பாதுகாப்பின் கீழ் உள்ள நாயக்கர் மகாலின் வேலைப்பாடுகளையும் தொழில் நுணுக்கங்களையும் அனைவரும் கண்டு ரசிக்க வேண்டியது அவசியம் என்று சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ லீவ்னால இந்த கட்டடத்தை ஃபுல்லாக பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். அந்த காலத்திலே வந்து இவ்வளோ நுணுக்கம், இவ்வளோ ஹைட்டு, இந்த பில்லரோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 19 அடி. அது வந்து அந்த காலத்திலே எப்படி இவ்வளோ சர்க்குலராக பில்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இதை வந்து எல்லாருமே பார்க்கறது நான் ரொம்ப கேட்டுக்கொள்வேன். ஏன்னா வந்து இது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நுணுக்கமான கலை நுணுக்கம் எல்லாமே இருக்கு, அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலே நிறைய நிறங்கள் யூஸ் பண்ணி பில்லர் ஹைட் வந்து நல்லா கட்டியிருக்காங்க. 400 வருஷத்துக்கு முன்னால் வந்து ரொம்ப அருமையாக இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட தூண்களோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 அடி ஹைட் இருக்கு. 40 அடி ஹைட்டில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் யாழி, யானை இதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நான் மக்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறது என்னென்னா, நம்ம தமிழர்களோட பண்பாடை பார்க்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்துட்டு தமிழோட பண்பாடை பரப்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நாங்கள் எவ்ரி டைம் மதுரைக்கு வரும்போது திருமலை நாயக்கர் மகாலுக்கு வருவோம். லைக் இதோட ஆர்கிடெக்ட் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எவ்ரி டைம் வரும்போது பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதோட அந்த காலத்தோட ஆர்கிடெக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி இல்லாதப்பெல்லாம் எப்படி பில்லர்ஸ் எல்லாம் ஒரே கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் ரொம்ப பிரமிப்பாக பார்ப்போம். இதோட அழகு ரொம்ப எங்களை வியக்க வைக்கும். இவ்வளோ பெரிய பேலஸ் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள், நம்மளோட ராஜாக்கள் பண்ணியிருக்காங்கன்றப்போ ரொம்ப வியப்பாக இருக்கும். நீங்களும் எல்லாரும் ஃபேமிலியோடு இங்கே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க.